Welcome to Yaalini Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி பண்றதுக்கு 300 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்க நல்லா மண் இல்லாம வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதில் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். கிழங்க வேக வச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். கிழங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணல் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியா சாப் பண்ண பூண்டு 2 பல், கறிவேப்பிலை சிறிதளவு, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்க ஆட் பண்ணிடலாம். கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ சேப்பங்கிழங்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை நீங்க எல்லாருமே உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க என்னோட வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.